அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்திய விஜய் திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி என அறிவித்ததோடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற அறிவிப்பை வெளியிட்டார். தவைக்காவின் முதல் அரசியல் மாநாட்டிலேயே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற விஜயின் அறிவிப்பு யாரும் எதிர்பார்க்காத அறிவிப்பு என்பதால் கவனிக்க வைத்தது. முக்கியமாக ஆட்சியில் பங்கு என்பதை திருமாவளவன் நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வரும் நிலையில் விஜயின் அறிவிப்புக்கு அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்றுதான் முதலில் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் விஜயின் அறிவிப்பை வரவேற்க வேண்டிய இடத்தில் இருந்த திருமாவளவனோ விஜயை விமர்சித்து தள்ளினார். அடுத்து பாசிச எதிர்ப்பை பற்றி பேசுகிற போது மிக இலகுவாக கிண்டலடித்துவிட்டு பாசிச எதிர்ப்பையே ஒன்றுமில்லை, அதை பொருட்படுத்த தேவையில்லை என்பது கூட கடந்து போகிறார். திமுகவை மட்டும் சொல்லுகிறாரா அல்லது அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி இடம்பெற்றுள்ள 28 கட்சிகளையும் சொல்லுகிறாரா என்ற கேள்வி எழுகிறது. விஜயின் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற அறிவிப்பை விசிகாவின் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் ஆதரிக்கும் நிலையில் விஜய்க்கு எதிரான திருமாவின் விமர்சனம் யாருடைய மகிழ்ச்சிக்கானது என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்க, விஜயின் அழைப்பை திருமாவளவன் திட்டவட்டமாக நிராகரித்ததாகவே பார்க்கப்படுகிறது. திமுக எதிர்ப்பு நெடி வீசுகிறது. திராவிட மாடல் ஆட்சியை எதிர்க்கிறார். குடும்ப அரசியல் என்கிற அடிப்படையில் கலைஞரின் குடும்பத்தை எதிர்க்கிறார். திமுக கூட்டணியையும் அந்த விமர்சனத்துக்குள்ளே உட்படுத்துகிறார். ஆக ஒட்டுமொத்த உரையின் சாராம்சமும் திமுக மற்றும் திமுக அரசு எதிர்ப்பு என்பதாகவே இருக்கிறது. திமுக எதிர்ப்பு, திமுக அரசு எதிர்ப்பு அல்லது கலைஞர் குடும்ப எதிர்ப்பு என்பது புதிய ஒரு அரசியல் நிலைப்பாடு அல்ல, முதல் முதல் ஒலிக்கிற ஒரு குரலும் அல்ல. அது திமுக கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக மட்டும்தான் பார்க்கிறேன். விசிகாவின் நிலைப்பாடு விஜய் எதிர்ப்பு ஆதரவு என இருவேறு விதமாக இருக்க, காங்கிரஸ் பெரிய அளவில் விஜயை விமர்சிக்கவில்லை என்றாலும் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, அடுத்த தேர்தலை ஒன்றிணைந்து சந்திக்கும் என்றதோடு தவேகாவுடன் கூட்டணி வைக்க அவசியம் இல்லை என்ற கருத்தை முன்வைத்துள்ளது. எங்களுக்குள்ளே எதனா சலசலப்பு இருக்கு, சங்கடங்கள் இருக்குன்னா கேட்கலாம். இப்போ இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தர் வந்து கட்சி ஆரம்பிப்பார், இல்லை இல்லைங்க, நாளைக்கு ஒருத்தர் கட்சி ஆரம்பிப்பார், இவர் இதை ஆஃபர் பண்ணியிருக்கார், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அதெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, செந்தாமல் சிதறாமல் அடுத்த தேர்தல் நாங்கள் சந்திப்போம், இதான் எங்கள் செய்தி, பல முறை சொல்லிட்டோம். மாநாட்டில் அதிமுக எதிர்ப்பை கையில் எடுக்காத விஜய், எம்ஜிஆர் குறித்து விஜய் பேசிய விதமும் அதிமுகவிற்கான வாக்கு வங்கியை குறிவைத்துத்தான் என கணிக்கப்பட்டது. இந்த நிலையில் விஜயுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் நெருக்கத்தில் தான் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்றதோடு அதிமுக வாக்கு வங்கியை யாராலும் பிரிக்க முடியாது என்ற கருத்தையும் தெரிவித்தார். அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கையின் அடிப்படையில் அவர் தெரிவிக்கிறாங்க. அதில் போய் இது சரியா அது சரியான நாம சொல்ல முடியாது. ஒன்று இன்னொன்று என்ன கேள்வி கேட்டீங்க? ஏங்க, தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுக்கு இருக்குது. இப்போதான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, முதல் மாநில மாநாட்டம் நடத்தியிருக்கிறாரு. ஆகவே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது. கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைக்கப்படும். ஏங்க, அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு, அவருடைய கருத்து அவருக்கு சுதந்திரம். அவருடைய கட்சி தலைவர் அவருடைய கட்சியின் அடிப்படையில் என்னென்ன நாங்கள் செயல்படுவோம் என்று விளக்கி இருக்கிறார். அதுல போய் சரியா தவறா அப்படின்னு சொல்ல முடியாது. விஜய் எப்படி அதிமுக மீது சாஃப்ட் கார்னர் மோடில் இருக்கிறாரோ அதே போல அதிமுகவும் விஜயை விமர்சிப்பதை முன்னெடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் திமுக மீது விஜய் வைத்த விமர்சனம் இத்தனை ஆண்டுகளாக அதிமுக கூறிக்கொண்டு இருந்ததுதான் என கிளைம் செய்ய தொடங்கி இருக்கிறது அதிமுக. மேலும் விஜயின் கூட்டணி ஆட்சி அறிவிப்பை வரவேற்ற சீமான், விஜயின் அழைப்பை ஏற்று அவருடன் இணையும் கட்சிகளுக்கு வாழ்த்து என்று கூறி, நாம் தமிழர் கட்சி தனித்துத்தான் போட்டி என குறிப்பிட்டு விஜயுடன் கூட்டணி இல்லை என்பதை சீமான் உறுதி செய்திருக்கிறார். இல்ல, அந்த அந்த வரவேற்பை, அந்த அறிக்கை வரவேற்பை நான் வரவேற்கிறேன். அவர் தம்பி கூப்பிட்டத அதுல அவர் வரவேற்பை, அவர் அழைப்பை ஏற்று போய் அவரோட சேர கட்சிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்.
அதை நீங்கள் அவருடைய பெருந்தன்மையை எடுத்துக்கிறீங்களேன், தம்பியுடைய பெருந்தன்மைன்னு எடுத்துக்கிறீங்க. அவர் தான் ஆட்சியில் பங்கு கொடுக்குறாரு, நம்ம போகலாம்னு நினச்சி போகிற கட்சியில் வாழ்த்துங்க, அவ்வளோதான் சொல்ல முடியுது. விஜய் நடிகராக இருக்கும் போதில் இருந்தே அவருக்கு என்ன சிக்கல் வந்தாலும் சீமான் தான் முதல் ஆளாக குரல் கொடுப்பார். விஜய் அரசியல் என்ட்ரியை அறிவித்ததும் உணர்ச்சி பெருக்கில் ஆறுயிர் இளவல் என குறிப்பிட்டு வாழ்த்தினார். விஜயின் அரசியல் மாநாட்டில் அழைப்பு விடுத்தால் பங்கேற்பேன் எனவும் சீமான் கூறியிருந்தார். ஆனால் தந்தை பெரியார் நினைவிடத்தில் விஜய் மரியாதை செலுத்திய பிறகு சீமானின் பேச்சில் மாற்றம் தெரிந்தது. அதிலும் மாநாட்டில் வைத்து திராவிட கொள்கைகளை ஏற்பதாக அறிவித்த விஜய் தமிழ் தேசியத்தை எதிர்க்கவில்லை என கூறி மொழிப்போர் தியாகிகளுக்கு மேடையில் மரியாதை செலுத்தினார். இளைஞர் சக்தியை வைத்திருக்கும் சீமானும் விஜயும் கூட்டணியில் இணையலாம் என்ற பேச்சு கொள்கை உடன்பாடு இல்லாததால் வெறும் பேச்சாகவே மாறியிருக்கிறது. அவர் முதல் தேர்தலில் 8.5% அடுப்பெற்று அவர் வென்றிருந்தார். இரண்டாவது வந்த பக்கத்திலே வந்த பாராளுமன்ற தேர்தலில் 10.5% தொட்டார். அந்த வாக்குக்காக அம்மையார் ஜெயலலிதா அவரை கூப்பிட்டு 45 சீட்டு கொடுத்தாங்க. அதில் அவர் வென்று திமுகவை முந்தி போய் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தார். திருப்பி அவர் வரும்போது இந்த திமுக வேணாம் அதிமுக வேணாம்னு சில கட்சிகள் முடிவெடுத்தாங்க. அதில் எங்கள் அண்ணன் வைகோ, அண்ணன் திருமாவளவன், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், அண்ணன் ஜவஹர்லால் போன்றோம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியை ஐயா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் உருவாக்கணும். அப்போ அதில் அவருக்கு ஒரு 10.5% வாக்கு இருக்குதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து தம்பி விஜய்க்கு எவ்வளவு வாக்கு, அவர் இது இத்தனை விழுக்காடு வச்சுருக்காரு, இவரோட போனால் நம்ம வென்றலாம், நமக்கு ஒரு எம்எல்ஏ கிடைக்கும், எம்பி கிடைக்கும்னு கட்சிகள் விரும்பினா தான் போவாங்க. ஆனால் அவர் அழைப்பு விடுகிறது அவர் உரிமை, அதில் போய் சேர்றதும் சேராது அவரவர் உரிமை. எங்களுக்கு எப்பவுமே தனிச்சு போட்டு இது எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய உரிமை. அதை போய் விஜயின் மாநாடு தற்போதைய கூட்டணி கணக்கு குறித்த பேச்சை தொடங்கி வைத்திருக்கும் நிலையில் வரும் காலங்களில் அரசியல் களம் பல அதிரடி மாற்றங்களோடு இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.